சார், திருப்பூரில் பனியன் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செய்து வரும் ரவி என்பவருடைய திருமண வாழ்க்கை மிகவும் சோககரமாக அமைந்திருக்கிறது என்பதை கடிதம் மூலம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ரவிக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கு, ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இவங்க ஒய்ஃப் கல்யாணமான நாளிலிருந்து இவரிடம் சண்டை போட்டுக்கொண்டு அடிக்கடி தாய் வீட்டுக்கு செல்வது வழக்கமாக வச்சிருக்காங்களாம். அங்கே அவரின் பழைய காதலருடன் தொடர்பில் இருப்பதாகவும் சொல்றாரு. இதற்கு பெற்றோரே உடந்தையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், அவருடைய மனைவி தரப்பில் மாதா மாதம் 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார். அதை ரவி பதிவும் செய்து வைத்திருக்கிறார். ரவியினுடைய பெண் குழந்தை அவர் மனைவியிடம் இருப்பதாலும், மனைவி திரும்ப வந்து விடுவார் என்ற நம்பிக்கையினாலும் தொடர்ந்து 4 வருடங்களாக பணம் கொடுத்துட்டு வரார். இதனிடையே தற்போது அவசர தேவைன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கேட்டு மனைவி கடிதம் அனுப்பியிருக்காங்க. மேலும் ஒய்ஃபினுடைய குடும்பம் காவல்துறையை சம்பந்தப்பட்டதுனால அவர் ரொம்பவும் பயந்து போயிருக்கார். ரவியின் மனைவி காவல்துறை செல்வாக்கை பயன்படுத்தி இவரின் குடும்பத்தையும் சகோதரரையும் கொலை செய்ய முயற்சிப்பதாக புகார் கொடுத்து சிறையில் தள்ளுவேன் என்று மிரட்டுகிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை எண்ணம் அடிக்கடி வருவதாக வேதனையுடன் எழுதியிருக்கிறார். விவாகரத்துக்கு இவரின் மனைவி சம்மதிப்பாரா என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. ரவி மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் விவாகரத்து பெற்று நிம்மதியாக வாழ ஒரு நல்ல ஆலோசனை கூறுங்கள் சார். நண்பர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, முதலில் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். 3 அம்சங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. உங்கள் மனைவியின் சகோதரர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பதால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றும் கேட்டிருக்கிறீர்கள். பொதுவாக சினிமாக்களிலும் தொலைக்காட்சியிலும் தன் சொந்த குடும்பத்தை உயர்காவல் அதிகாரி விசாரிப்பது போல் காண்பிப்பார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலும் அதுபோன்று நடைபெறுவதில்லை. சட்ட விதிகளில் குறிப்பிடப்படாவிட்டாலும் தனது குடும்ப உறுப்பினர்களின் வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி ஈடுபடுவது நல்லதொரு மரபாக இருக்காது. எனவே நிச்சயமாக உயரதிகாரிகள் வேறு ஒரு ஆய்வாளரைத்தான் விசாரணைக்கு நியமிப்பார்கள். ஒருவேளை உங்கள் மனைவியின் சகோதரர்கள் இது பற்றி விசாரணை செய்து புகாரை பதிவு செய்திருந்தால், உங்கள் வழக்குரைஞர் காவல்துறை விசாரணை நியாயமாக நடைபெறவில்லை, எதிர்கட்சிக்காரரின் சொந்த சகோதரர்களே பொய்யாக பழிசுமத்தி கைது செய்திருக்கிறார்கள் என்று சாமர்த்தியமாக வாதாடி நல்லதொரு தீர்ப்பினை உங்களுக்கு நீதிமன்றத்திலிருந்து பெற்றுத்தருவார்கள். எனவே நிச்சயம் உங்கள் மனைவியின் சகோதரர்கள் இந்த வழக்கில் நேரடியாக குறுக்கிட மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் மறைமுகமாக குறுக்கிட்டாலும் அது பற்றி நீங்கள் காவல்துறை உயர் அதிகாரிக்கு புகாரளித்தால் அவர்கள் தற்காலிக பணிநீக்கம் செய்வதற்கும் வாய்ப்பளித்து, எனவே அவர்கள் இதில் தலையிட மாட்டார்கள். 2வது சாதகமான அம்சம் என்னவென்றால், உங்கள் மனைவி நேரடியாக உங்கள் மேல் பொய் வழக்கு போடுவேன் என்று பலமுறை மிரட்டியிருக்கிறார். அதை நீங்கள் முறைப்படி பதிவு செய்வதாக கூறியிருக்கிறீர்கள். இறுதியில் எழுத்து மூலமாகவும் ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த ஒரு ஆதாரமே நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்கிடும். இதில் உங்களுக்கு இருக்கும் 3வது அம்சம், எந்த ஒரு கணவனும் மனைவியும் 2 வருடங்களுக்கு மேல் பிரிந்திருந்தால் விவாகரத்து செய்ய முழு உரிமை இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு பதிவு செய்து உங்கள் மனைவி உங்களுக்கு அளித்த மன ரீதியான உடல் ரீதியான துன்புறுத்தல்களை ஆதாரத்துடன் நிரூபித்து, மேலும் அவரின் தவறான நடத்தை பற்றிய ஆதாரங்களையும் ஒன்று சேர்த்து அதையும் நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு ஆதாரங்களாக சமர்ப்பித்து விடுங்கள். உங்கள் மனைவி தவறான உறவு வைத்திருக்கும் நபரையும் பிரதிவாதி தரப்பில் சேர்த்திடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே கூறியபடி எல்லா அம்சங்களும் சாதகமாக உள்ளன. தற்கொலை போன்ற தவறான எண்ணத்தை கைவிட்டு உங்களின் அன்பு மகளுக்காக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நிம்மதியை அடைய வாழ்த்துக்கள்.